गुड इवनिंग मैम गुड इवनिंग मैम गुड इवनिंग एवरीवन இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேர் என்னன்னா மேனேஜ்மென்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி த்ரூ சித்தா மெடிசன் இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு வெபினார்ல பார்க்க போறோம் இத நமக்கு சொல்றதுக்காக டாக்டர் சுந்தரமீனால் மேம் இங்க இருக்காங்க அவங்கள வந்து அகத்திரி தமிழ் மருத்துவம் சேனல் சார்பா நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த மேம் வந்துட்டு பிஎஸ்எம்எஸ் டிகிரியை பாளையங்கோட்டையில முடிச்சாங்க தென் மாஸ்டர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அந்த இது முடிச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு காதிகிராம் கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா இவங்க வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அதுல வந்து ஸ்பெஷலா எடுத்து அதுல நிறைய கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க இப்பயும் நிறைய சக்சஸ் கொண்டுட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு திண்டுக்கல்ல ஸ்ரீ அன்னை சித்தாந்த் ஆயுர்வேதா இன்ஃபர்டிலிட்டி ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வராங்க இவங்களை வந்துட்டு இன்னைக்கு வெபினார் செஷனுக்காக அகத்திரி தமிழ் மருத்துவம் சேனல் சார்பா வெல்கம் பண்றேன் வெல்கம் மேம் வெல்கம் தேங்க் யூ மா தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிமா எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம் உங்க எல்லாருக்கூடையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பத்மபிரியாவுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரையும் இன்னைக்கு இந்த நிமிஷம் இணைச்சிருக்க இறைவனுக்கும் நன்றியவும் வணக்கத்தையும் சொல்லிடுவோம் நான் வந்து என்னைய பத்தி சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க டாக்டர் சொன்னாங்க இன்ஃபர்டிலிட்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆக்சுவலா நான் 92ல வந்து என்னோட இதை முடிச்சதுமே வந்து காந்தி கிராமம் கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு ஒரு நல்ல பேனர் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா காலேஜ்ல முடிக்கும் பொழுது பட்ராயன் சார் ஜெயராம் சார் இவங்களுடைய பூபதி சார் இவங்கெல்லாம் வந்து கணபதி சார் இவங்களெல்லாம் இவங்களுடைய ஸ்டூடெண்டா இருந்துட்டு வெளியில வரும்போது அதே மாதிரி நம்மளுடைய சீனியர்ஸ் டாக்டர் மைக்கேல் ஜெயராஜ் டாக்டர் கண்ணன் ராஜாராம் இவங்கெல்லாம் வந்து முழுமையா சித்த மருத்துவமே பார்க்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவரா நாம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை வந்து என்கிட்ட உருவாக்கி இருந்தாங்க ஸோ அந்த குருமார்கள் அந்த நாட்கள்ல இப்ப நான் வந்து சந்திச்ச பாரம்பரிய வைத்தியர்கள் அவங்களுக்கும் இந்த நிமிஷத்துல வந்து நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து இன்ஃபர்டிலிட்டியில எப்ப யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் காந்தி கிராமத்துல வந்து டாக்டர் கௌசல்யா தேவிங்கிறவங்க மிகப்பெரிய கைனகாலஜிஸ்ட் தெரசான் கூட சொல்லலாம் அவங்கள சவுத் இந்தியன் தெரசான் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மேரி கல்யாணம் பண்ணிக்காம தன்னுடைய மெடிக்கல் சர்வீஸ ஃபுல்லா வந்து நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எம்டி ஓஜி முடிச்சவங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் ஒர்க் பண்ண போகும்போது ஒரு 6 மந்த்ஸ் வந்து சும்மா அவங்க கொடுக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க கிட்ட நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகள் வருவாங்க அவங்களுக்கு நிறைய அவங்க ஆங்கில மருத்துவம் தான் கொடுப்பாங்க ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டெலிவரி ஆகி போகும்போது சதாவரி லேகியமும் ஓமம் வாட்டரும் கொடுக்காம அந்த பிரசவத்த தாய்மார்களை அவங்க வெளியில அனுப்ப மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஆங்கில மருத்துவர் சித்த மருத்துவத்துக்கு இவ்வளவு இது கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமன்னு சொல்லியிருக்காங்க இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு கர்ப்பப்பைக்கு ஏதாவது உங்க மருந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சந்திச்ச என்னுடைய பாரம்பரிய வைத்தியர்களினுடைய ஒரு அவங்க சொல்லியிருந்த சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ நான் முத முதல்ல அவங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லவும் அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்த மருந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா அப்பெல்லாம் வந்து நாடி பார்க்கவே பயம் தப்பா பார்த்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திரிதோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்த அனுபானமா எடுத்துக்கலாம் பொதுவா நம்மளுடைய அனுபானம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் மாதிரி நமக்கு என்ன குறைபாட்டிற்காக எந்த நோய்க்காக நாம ஒரு மருந்து எடுத்துக்கிறோமோ அந்த மருந்தை வந்து எடுத்துக்கொண்டு போய் நல்லா வேலை செய்ய வச்சு அந்த உறுப்பை பலப்படுத்தக்கூடிய தன்மை அனுபானத்திற்கு உண்டு ஒரு வெஹிக்கிளா நம்ம வந்து அனுபானத்தை எடுத்துக்கலாம் அப்போ முத்தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபானத்தை கொடுக்கணும் ஈஸியா எடுத்துக்கக்கூடிய மருந்த அதனுடைய துணை அனுபானமா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு திரிகடுகு சூரணத்தோட சேர்த்து பட்டுக்கருப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு உடனே நான் என்ன பண்ணேன் திரிகடுகு சூரணம்
என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷனே நான் சித்தாவில் என்ன எழுதுனேன்னா பிகே டிகே. ஏன்னா அந்த நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து அலோ சித்தா மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓபியில் எழுதுகிற மாதிரி கேவிசி எம்ஒய்ஜின்னு எழுதுகிற மாதிரி தான் அவங்களும் ஷார்ட் ஃபார்மில் எழுதிப்பாங்க. சதாவரி அப்படின்னா எஸ் போட்டு எல் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் பிகே டிகே அப்படின்னு போட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு பிரிஸ்கிரிப்ஷனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பை காட்ஸ் கிரேஸ் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ரெகுலர் பீரியட்ஸை கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் பேஷண்ட்டோடைய பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்போது அந்த பொண்ணு ஒரு 3 மாதம் மெடிசன் சாப்பிட்டாங்க, 4வது மாதம் கன்சீவ் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிலே பண்ணினாங்க. ஆனால் ஒரு 4 மாதம் கழிச்சு தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்டுட்டே வர்றாங்க. ஒரு 4 மாதம் கழிச்சு வந்து யூரின் டெஸ்ட் பார்க்கும் பொழுது அவங்களுடைய யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ், யூபிடி வந்து பர்மனன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்தது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப அன்னைக்கு அந்த நிமிஷம் நான் வந்து ஒரு சித்த மருத்துவரா நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு மெடிசன் கொடுக்கும் பொழுது பொதுவாக ஆங்கில மருத்துவத்தோட ஒரு கம்பேரிட்டிவ் மெடிசன் நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்லையும் இன்டர்மீடியட் ஓவுலேஷன்ல கன்சீவ் ஆகலாம், அதுக்கு கான்ட்ராசெப்டிக் ஆக்ஷனும் இல்லாமல் கான்ட்ரா இண்டிகேஷன் ஆக்ஷனும் இல்லாமல் நம்மளுடைய சித்த மருத்துவம் மிக அழகாக பெண்ணினுடைய கருப்பையில் வேலை செய்யும் அப்படின்றத வந்து அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து எனக்கு வந்து அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி, பெருமைன்னு கூட சொல்லலாம். பொதுவா இறைவன் வந்து நம்ம உலகத்துல கோடானு கோடி இந்த உயிர்கள் உருவாகிறதுக்காக பெண் அப்படின்ற இனத்திற்காக உயிரினத்துல வந்து பெண் அப்படின்ற இனத்திற்காக கொடுத்த வரப்பிரசாதம் கருப்பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அப்பதான் என்னுடைய முதல் நம்பிக்கை கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற இதுல வந்து அவங்கள வந்து ஒரு ஃபர்டைல் லேடியா ஆக்குறதுக்கான மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நம்பிக்கை முதல் நம்பிக்கை வந்துச்சு. பொதுவா நம்மளுடைய இதிகாசங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் மாடர்ன் டெக்னாலஜி மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஏ டு ஜெட் இன்ஃபர்டிலிட்டிய பத்தி பெரிய ஒரு விஷயங்கள் ஆராய்ச்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறைய யோசிச்சும் போது ராமாயணம் அப்படின்ற ஒரு இதிகாசம் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு மருந்து கொடுத்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ தத்துவத்தை சொன்ன இதிகாசம் நமக்கு ராமாயணம். அடுத்து விந்தணுக்களே இல்லாத கருத்தரிக்க வைக்க முடியாத ஒரு தன்மையில் ஒரு சூழ்நிலையில வந்து விந்துதான முறையில கருத்தரிக்க வைக்க முடியும், விந்துதான முறையில் கருத்தரிக்கலாம், ஒரு வாரிசை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்ன இதிகாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதம். நாம வந்து அதை ஒரு மதம் சார்ந்த இதா பார்க்காம அதையெல்லாம் தாண்டி ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வு அப்படின்ற முறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இதிகாசங்கள்ல இருந்து நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நான் அதெல்லாம் ஒவ்வொன்றா யோசிச்சேன். குளோனிங் மெத்தட், ஒரு ஒரு பெண் வந்து ஒரு 14-12 வயசுல புஷ்பவதியானா ஏஜ் அட்டன் பண்ணினா கூட ஒரு 60-65 வயசு வரைக்கும் அந்த பொண் வந்து டெலிவரி ஆனா கூட 100 பிள்ளை பெற்றுக்க முடியாது. ஆனா மகாபாரதத்துல கௌரவர்களுக்கு 100 குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்தாலும் முதல் குழந்தைக்கு 100 வயசு ஆகும்போது தான் கடைசி குழந்தைக்கு 1 வயசு ஆகும். ஆனா அந்த வித்தியாசமே இல்லாமல் துரியோதனன்ல இருந்து கடைசி குழந்தை வரைக்கும் 1 நாள் வித்தியாசத்துல 100 குழந்தைகள் இருக்காங்க. காந்தாரிக்கு வந்து அப்பையும் 40 வயசுக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ குளோனிங் மெத்தட், அப்போ அன்றைய காலகட்டத்திலேயே இந்த குளோனிங் மெத்தட் அப்படின்ற முறையையும் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆழ்ந்து ஆராய்ந்து போகுதல் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டமும் நமக்கு இல்லாததுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம இதிகாசங்களாகவும் கதைகளாகவுமே பார்த்துட்டோம். ஆனா நம்மளுடைய மருத்துவம் அப்படின்னா நான் சொல்லுவேன் உலகத்துல இருக்க அத்தனை மருத்துவ முறைகளும் ஃபாதர் ஆஃப் மெடிசன் மதர் ஆஃப் மெடிசன் ஒரு ஹியூமன் பீயிங்க சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய சித்த மருத்துவம் மட்டும்தான் ஏன் தெய்வீக மருத்துவம் அப்படின்னு சொல்றோம்னா இதுக்கு ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு பார்த்தா சிவன்.
ஓ சிவனுடைய அந்த தெய்வீக மருத்துவத்துல தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது. நிறைய பேரழிவுகள், போரிடர், அந்த மாதிரி நம்மளுடைய மருத்துவத்தை அழிக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் சேர்ந்து நம்ம கிட்ட இருந்த சிறப்பான நுண்மையான நுணுக்கமான நுண்ணறிவான விஷயங்களை மறைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னனா கண்டிப்பா வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்றது என்னுடைய ஒரு இந்த ஒரு சமயத்துல வந்து நான் உங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சித்த மருத்துவரா வெளியில வந்தோம் அப்படின்னோன்னா முழுமையா சித்த மருத்துவத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட வந்தோம் அப்படின்னோன்னா அந்த சிவன் நமக்கு வழிகாட்டுவாரு, இறைவன் நமக்கு வழிகாட்டுவாரு. அடுத்து வந்து நாடி. உன் நாடி மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதை பத்திலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நாடியை பார்த்துட்டு அதனுடைய நாடித்தன்மை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன நாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாததேகி, பித்ததேகி, கபதேகி அப்படிங்கும் பொழுது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வாததேகிக்கான மருந்துகள் கபதேகிக்கு ஒத்து வருமானா? ஒத்து வராது. வாத கபதேகிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பித்த தேகிக்கு ஒத்து வருமானா? ஒத்து வராது. ஸோ நம்ம பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு கணிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளுடைய மருந்து கொடுக்கக்கூடிய முறையை வந்து நம்ம நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா வந்து இதுல கொண்டு வரலாம். இன்னைக்கு இருக்க மாடர்ன் டெக்னாலஜில வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருப்போம் மாடர்ன் டெக்னாலஜில மட்டும்தான் இவ்வளவு ரிசர்ச் கொடுத்துருக்காங்களோ, இவ்வளவு டயக்னோசிஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு டிசார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது அத்தனையையும் நம்மளுடைய சித்தர்கள் மிக அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்லைடுக்கு நான் போறேன். பொதுவா ஒவ்வொரு பெண்ணினுடைய கனவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மை ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க மேம். ஸ்கிரீன் ஷேர் வரல. வந்துருச்சாமா? சரி நான் ஷேர் பண்ணிடுறேன் மேம், நீங்க அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லுங்க. ஓகே சரிமா. நான் வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். மேல இருக்கப்பா. வந்துருச்சாமா? இப்ப தெரியுதா மேம் உங்களுக்கு? தெரியுதுமா? இல்ல எனக்கு உங்களுக்கு தெரியுதாமா? எனக்கு தெரியுது மேம், உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து இதுலதான் இருக்கேன். ஓகேவாமா? ஓகே மேம். தாய்மையின் தவம். ஒவ்வொரு கல்யாணமான பெண்ணுக்கும் கல்யாணம் ஆனதும் அவங்களுடைய கனவு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா தாய்மை அடைகிறது அப்படின்றதுதான். பொதுவா நம்மளுடைய தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கல்யாணமான ரெண்டாவது மாசமே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பொதுவான ஒரு வழக்குல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒவ்வொரு கல்யாணமான பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ட்ரீம் கனவு அப்படின்னு பார்த்தா தாய்மை அடைதல். ஸோ அந்த தாய்மை அடைதலை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். உண்மையாவே கல்யாணமாயி ஒரு ஒரு வருஷம் குழந்தை இல்லை, முழுமையான இல்லை தாம்பத்திய உறவுல இருந்தும் அந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப மனவேதனையான விஷயம். நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம், 6 மாசம் பொறுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய அந்த சமுதாயத்தில் அவங்கள் எதிர்நோக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கவலைகள் அப்படிலாம் பார்த்தோன்னா ஒரு பெண்ணா அந்த பெண் சொல்லும் பொழுது நாம ஒரு மருத்துவரா கேட்காம ஒரு தாயாவோ ஒரு சகோதரியாவோ ஒரு பெண்ணாவோ கேட்கும் பொழுது நிஜமா நமக்கு கண்ணீர் வந்துடும். நான் அந்த அளவுக்கு அந்த பெண்களை வந்து குழந்தை இல்லாத பெண்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய சமுதாயமா இன்னமும் நாம எவ்வளவுதான் கம்ப்யூட்டர் லெவல்ல எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கெல்லாம் போயிட்டா கூட இன்னமும் வந்து ஒரு பெண் கல்யாணமாயி ஒரு வருஷத்துக்குள்ள தாய்மை அடையல அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து வித்தியாசமாக பார்க்கக்கூடிய பார்வை தான் நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கே தவிர பெண் மலடி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து இன்னும் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா அஜு? இது வந்து நம்ம ஆக்சுவலா வந்து இந்த பவர் பாயிண்ட் வந்து தாய்லாந்துல நடந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் கான்ஃபரன்ஸ் இதுல வந்து நான் கொண்டு போனதுனால ஃபுல்லா கொஞ்சம் இங்கிலீஷ்ல டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். பொதுவா டாக்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, பெத்தாலஜி, பிசியாலஜி அதெல்லாம் தெரியும். அதனால நான் இதுக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வந்து நான் நம்மளுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு போறேன். ஸோ நம்மளுடைய சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்லயே நம்மளுடைய சித்த மருத்துவம் மட்டுமே ஆண்மலடே யாகும் அல்லாமல் பெண் மலடி யாரும் இல்லை.
ஒரு பெண் வந்து புஷ்பவதி ஆயிட்டா அப்படின்னு சொன்னா அவள் கருத்தரிக்கிறதுக்கு தாய்மை அடையறதுக்கு தகுதியானவள், அவள் மலடி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே மருத்துவம் நம்மளுடைய மருத்துவம் அப்படிங்கிறதுல ஒரு பெண்ணா நாம வந்து பெருமை அடையலாம். இரண்டாவது வந்து ஆதி மலடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்சன்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதுதான் ஔவை ரொம்ப அழகா சொல்றாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த கூனையும் குருடையும் செவிடையும் நாம காதுல வாங்கியிருப்போம், ஆனா கடைசியா ஒரு இது சொல்றாங்க பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. ஔவையார் வாழ்ந்த காலம் யாருக்கும் தெரியாது, அவங்க ஒரு கவிஞ ஒரு தமிழ் கவிஞராதான் நம்ம அவங்கள பார்த்திருக்கோமே தவிர, பெண் புலவராதான் நம்ம அவங்கள பார்த்திருக்கோமே தவிர, ஆனா அந்த அம்மாவும் நம்மளுடைய மருத்துவத்தோட எவ்வளவு ரிலேட்டடா இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அந்த பேடு அப்படின்றது என்னன்னா கன்ஜெனிட்டல் அனாமலி, ஆப்சன்ட் ஸ்க்ரோட்டம், ஆப்சன்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பிரைமரி செகண்டரி. இதுல வந்து செகண்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பெண்ணுக்குரிய தன்மை எல்லாமே இருக்கும், ஆனா இன்டர்னலா நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது ஸ்டிக்கி ஓவரிஸ், ஆப்சன்ட் யூட்ரஸ் அல்லது இன்ஃபென்டல் யூட்ரஸ் அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம் அழகா ஆதி மலடு அப்படின்னு சொல்லுது. அதைதான் வந்து ஆங்கில மருத்துவம் பர்த் கன்ஜினிட்டல் அனாமலி அப்படின்னு சொல்லுது. இதை நம்மளுடைய சித்தர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னா வரையான கர்ப்பத்தில் மலட்டுக்குழு புகில் விரையான விந்துவை விரைந்து உண்டிடுமே, கரையா மலடியா காணதை போக்கிடில் துறையான பிள்ளையும் சுகமாய் ஜெனித்திடுமே, ஆண்மலடே யாகும் அல்லாமல் பெண்மலடு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆண்மலடு அல்லது பெண்மலடில்லை கருத்தரிக்காத காரணம் ஆறு, அவை என்னன்னா கருக்குழியில் கிருமி நிற்றலால், சூளையாலும் கலவியில் பூ ஒதுங்கி போவதாலும், கருக்குழியில் பாசு பற்றி விளக்கமற்று இருப்பதாலும், கருக்குழி மிதந்து கொளுத்திருப்பதாலும், கருக்குழியில் சதை வளர்ந்து இருப்பதாலும், இரத்தங்கட்டி இருப்பதாலும், வாதத்தாலும் பித்தத்தாலும் மேக வைசூரியாலும், புகழுகின்றேன் முதல் தரந்தான் மலடி என்ற பூவைக்கு கருக்குழிதான் விளக்கமற்று, அகழுகின்றேன் அகலமா பாசம் பற்றி அடைத்திருத்தல் விந்தங்கே அணுகாதப்பா, நிகழ்கின்றேன் மருந்தரந்தான் கருக்குழியில் வாய்வு நிறைந்திருந்தால் விந்தங்கே நேராதப்பா, தசை வளர்ந்தால் விந்தங்கே செல்லாதப்பா. ஸோ இந்த பாடலினுடைய அர்த்தம் அதுல அவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியோடைய டயக்னோசிஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கர்ப்பக்குழுவால் இன்னைக்கு வந்து ஹெர்பஸ் வைரஸ் என்னோட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னால வாழ்க்கையில வந்து இதை மறக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி அலோபதி ஹாஸ்பிட்டல், அங்க நான் மட்டும்தான் சிங்கிள் பர்சன் சித்தா டாக்டர். அவங்க டாக்டர் கௌசல்யா இஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் பர்சன், பட் மற்ற அலோபதி டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதா தான் இருப்பாங்க. இது என்ன சித்தாவில் என்ன இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ நான் ஒரு தடவை ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட கௌசல்யா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அம்மா கர்ப்பக்குழுவால் வந்து கரு நிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அலோபதி டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கிண்டலா சிரிச்சாங்க. கர்ப்பப்பைக்குள்ள புழு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உயிரோடவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது இல்லை, எனக்கு அதை பத்தி எனக்கு பெரிய ஐடியா இல்லை, நான் இப்பதான் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கேன், எனக்கு பெருசாலாம் நான் இன்னும் பெருசா ஆராய்ச்சியெல்லாம் நான் இன்னும் பண்ணலை, நான் படிச்சத நான் சொல்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹம்பலா சொல்லிட்டு அமைதி ஆயிட்டேன். ஓ நம்ம தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதே இவங்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஸ்டடியில வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுக்கும் பொழுதுதான் ஹெர்பஸ் வைரஸ் ஹெச்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேக்சிமம் இன்ஃபர்டிலிட்டி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில கன்செப்ஷன் ஆகாததுக்கான காரணம் அப்படின்னு சொல்ற அலோபதி வந்து இந்த கர்ப்பக்குழு அப்படின்றத நம்மளுடைய சித்தர்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருக்குழி பாசு பற்றல் திக் எண்டோமெட்ரியம், மதத்து கொளுத்தல் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இன்னைக்கு மதத்து கொளுத்தல் பிசிஓடிக்கு என்ன சொல்றாங்க, இன்சுலினுடைய இது கம்மியா இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, ஃபேட்டி இருக்கு, அதனாலதான் வந்து பிசிஓடி வருது அப்படின்றாங்க. அதை அழகா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, மதத்து கொளுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மயோமா யூட்ரஸ் கருக்குழியில் சதை வளர்தல், அடுத்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஒவேரியன் சிஸ்ட் சோரி இரத்த கட்டி, அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அழகா நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க பித்தத்தால்,
அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பித்த நாடியினுடைய மிகினும் குறையினும் இதுல வந்து நம்ம நாடியினுடைய பாடல்களை எடுத்து நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல வந்து நிறைய வந்து இந்த நம்மளுடைய கருப்பை தோஷங்களை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்து வாய்வாளும் அப்படிங்கும் போது ஓவலேஷன் ஃபெயிலியர், காற்று இல்லை அப்படிங்கும் பொழுது அங்க உயிர் வாழ முடியாது அப்படின்னு, அந்த சினை முட்டையினுடைய தன்மையும் காற்றினுடைய தன்மை குறையும் பொழுது ஃபெயிலியர் ஆகுதுங்கிறத நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வைசூரியாலும் வைரல் இன்ஃபெக்ஷன், இன்னைக்கு வந்து யூட்ரைன் டிபி, டியூபல் பிளாக், டியூபல் இன்ஃபெக்ஷன், அடினோமைசிஸ் அந்த மாதிரி, இது உள்ளுக்குள்ள வந்து அடிசன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்றதும் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க. அந்த ஸ்டார்ச் ஸ்ட்ரெச் ஸ்டார்ச் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு அதுல இந்த ரூபல்லா வைரஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறது, அதனால கன்செப்ஷன் டிலே ஆகுறது, கன்செப்ஷன் வந்து மிஸ்கேரேஜஸ் ஆகுறது, அதை பத்திலாம் அவங்க சொல்றதெல்லாம் வந்து இந்த வைசூரியாலும். அப்ப வைரல் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்த பேர்ல, இப்ப இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வைசூரிங்கிற பேரை தான் அவங்க அழகா இங்கிலீஷ்ல வைரஸ் அப்படின்னு மாத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி, இதை பத்தி நம்ம பொதுவாகவே வந்து ரொம்ப யோசிக்கவே மாட்டோம். இப்படி ஒரு டயக்னோசிஸ் அலோபதியில இருக்கிறத நம்ம வந்து சித்தாவில சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை நம்ம சித்தர்கள் ரொம்ப அழகா கலவியில் பூ ஒதுங்கள். ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி பத்தி டாக்டர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பேம் வந்து அக்செப்டன்சி வந்து ஓவலே நம்மளுடைய வெஜைனல் செக்ரிஷன்ஸ்ல வந்து ஸ்பர்ம்ஸை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது, ரிஜெக்ட் பண்ணக்கூடிய தன்மை தான் வந்து ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து அழகா நம்மளுடைய சித்தர்கள் வந்து கலவியில் பூ ஒதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ நம்மளுடைய கம்பேரிட்டிவ் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சித்தாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி என்னெல்லாம் ஃபீமேல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ, கன்சீவ் ஆகாததுக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, இல்லை இந்த குறைபாடுகள்னால இது கன்சீவ் ஆகாம இருக்கு அதனால நீங்க வந்து ஐவிஎஃப்க்கு போன்னு சொல்றாங்களோ, அத்தனை டிஸார்டர்ஸையும் நம்மளுடைய சித்தர்கள் மிக அழகாக அன்றைய காலத்திலேயே கணிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இசைந்ததொரு பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு, அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும் அடுவை அடி வயிறு நொந்து வரும் வாய்வாலும் பிசைந்த கர்ப்ப குழுவாலும் கிரகத்தாலும் பிணியாலும் மேகி வைசூரியாலும் துவசம் கெட்ட கலவியினால் துளங்காமல் பிள்ளை இல்லை சொல்ல கேளே. சாரி, இந்த துவசம் வா வந்து இங்க விட்டு போச்சு. துவசம் கெட்ட கலவியினால் துளங்காமல் பிள்ளை இல்லை சொல்ல கேளே அப்படின்னு சொல்லி அகத்தியர் கர்ப்பக்குள் வந்து இத சொல்லுறாங்க. இந்த பேயாலும் அப்படின்னு நம்மளுடைய இதுல டயக்னோசிஸ் சொன்னது இன்னைக்கு சைக்கோமேட்டிக் டிஸார்டர்ஸ். இன்னைக்கு வந்து டியூ டு ஸ்ட்ரெஸ் அண்ட் சைக்கோமேட்டிக் டிஸார்டர்ஸ்னாலதான் பொதுவா அந்த ஐடி ஃபீல்டுல வேலை பார்க்கிற நிறைய பேத்துக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறதுக்கான காரணமே வந்து அழகா சைக்கோமேட்டிக் டிஸார்டர் அண்ட் டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றத அந்த காலத்துல வந்து ஒரு பேயாக உருவகப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. தி சேம் பித்தத்தால்லாம் ஹார்மோனல். அடுத்து ஒழுங்கற்ற மாதவிடாய், இரெகுலர் பீரியட்ஸ், சூசியவா சூதக வாய்வு, சூதக கட்டு, அது அமனோரியா. பிரைமரி அமனோரியானா அது வந்து கண்டிப்பா பிரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதையே வந்து செகண்டரி அமனோரியா அப்படிங்கும் பொழுது வித்தவுட் பிரெக்னன்சி இரெகுலர் பீரியட்ஸ், டிலேட் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த டிலேட் பீரியட்ஸ வந்து அதகா சூசிக வாய்வு, சூதக வாய்வு, சாரிமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சூ வந்து கூவா மாறிடுச்சு, சூதக கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அமனோரியா செகண்டரி அமனோரியான்னு இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி சொல்றத நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றோம். அடுத்து வைசூரியாலும் அதே, அதாவது ஞான வெட்டியான், கர்ப்ப தேரையர் கர்ப்பக்கோள், அகத்தியர் கர்ப்பக்கோள், இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் தான் மாறி இருக்குமே ஒழிய பாடல்கள்ல மத்தபடி எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. கர்ப்பக்குழுவாலும் துவசம் கெட்ட கலவியால் அப்படின்னாக்கா நம்ம வந்து சேஃப்டி பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜியில கன்செப்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக அந்த ஓவலேஷன் டைமிங்க வந்து சேஃப்டி பீரியட்னு சொல்றாங்க. ஸோ அந்த அழகா நம்மளுடைய சித்த மருத்துவத்துல சொல்றாங்க, தாமரை போல் கர்ப்பப்பை மலர்ந்திருக்கும் என்றும், அந்த கர்ப்பப்பை 16 இதழ்களாக மலர்ந்திருக்கும் என்றும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதழ்களாக மூடிக்கொண்டே வருகிறது என்றும், அந்த 16வது நாள் 18வது நாள் முழுமையாக கர்ப்பப்பை மூடிய பின்பு கரு தரிக்காது என்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த துவசம் கெட்டது அப்படிங்கும் போது ஆன் ஓவலேஷன் டேஸ்ல வந்து அதாவது கருமுட்டை மலர்ச்சி கருப்பை மலர்ந்து இல்லாத காலத்தில், ஓவலேஷன் இல்லாத காலங்கள்ல பெண்களுக்கான அந்த ஓவலேஷன் நடக்கக்கூடிய காலங்களை விட்டுட்டு அந்த பீரியட்ஸ் டைம்லயும்
அடுத்து ஓவுலேஷன் டேஸ் முடிஞ்ச அந்த 16 நாட்கள் கழிச்சு 18வது நாட்களுக்கு மேலையும் அவங்களுடைய செக்ஸுவல் இது இருந்தது ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை வந்து ரொம்ப அழகா திவசம் கெட்ட கலவியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மேக நோயாலும் வெனீரியல் டிசீஸ், கருக்குழாய் அடைப்பு இன்னைக்கு இருக்க ஃபெலோபியன் டியூப், அடுத்து சினைப்பை கட்டிகளாலும் கருப்பை ஜவ்வு அலர்ஜி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றதுனாலும் கருப்பை கல்லலை ஃபைப்ராய்டு யூட்ரஸ், மாதர் கருக்குழியில் ஜெனித்திடு நோய் சூளை வகையாறு விதவுமது மணங்கு கா, பதராகும் கருக்குழியில் சதைதான் மூடி பாயாது விந்ததுவும் பாலாய் போகும், விதுரமா கருக்குழியிலே கிருமி சூழ்ந்தால் விந்ததனை உண்டு வெறும் பாலாகும் பூமி, போதாரவாய் கருக்குழியில் பூநீர் காரம் கூர்க்கும் வந்த பூமி போல கூத்தலாண்டே. அதாவது ஞான வெட்டியான் ரொம்ப அழகா சொல்றாரு, பூநீர் காரம் அதாவது உவர் நிலத்துல வந்து எதுவுமே வந்து தாவரங்கள் வந்து விளையாது, அப்படியே உப்பு மாதிரி பூத்து இருக்கும். இதை வந்து நம்ம அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் இந்த இதுங்களோட சேர்ந்து அது சொல்றாங்க. சோ பெண்களுடைய கருப்பையில் உண்டாகும் யோனி சுளைகள், கருக்குழியில் சதை வளர்ந்து இந்த விந்து பாயாது, கிருமி கூடினால் கருக்குழியில் உவர் பூத்தால் அந்த ட்ரைனஸ் திக் எண்டோமெட்ரியம், அப்புறம் அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ், கருக்குழியில் வாயு சேர்ந்தால் விந்து செல்லாது, சூட்டினால் விந்து நீர்த்துவிடும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட இதுல. சோ இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இவ்வளவிற்குமான மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுல வந்து நம்மளுடைய மருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நான் வந்து பொதுவா சாஸ்திரிக் மெடிசன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்றேன். நம்ம நான் ஒர்க் பண்ண காந்தி கிராமம் கஸ்தூரிபா அதனுடைய இதுல எல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து செய் நிலையம் இருக்கு அங்க, அதுலயும் அடுத்து வந்து நம்ம என்னுடைய நண்பர் தோழர் என்னுடைய வகுப்பு தோழி இளங்கோ அண்ணாவும் அவங்க மனைவி ராஜநாயகியும் சிவசக்தி ஃபார்மான்னு வச்சிருக்காங்க, அவங்களும் நிறைய சாஸ்டிக் மெடிசன்ஸ் யூனிக் மெடிசன்ஸ் நிறைய பண்றாங்க. அடுத்து நம்மளுடைய எம்காப்ஸ், பொதுவா நம்ம வந்து ஏன் இந்த மூணு இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த மூணு கம்பெனிலையும் செய்யக்கூடிய மருந்துகளினுடைய தன்மை, நாம எதிர்பார்க்கக்கூடிய தரம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு முழுமையான நம்பிக்கையில நான் இந்த மருந்துகள் மட்டும்தான் பயன்படுத்துறேன். ரொம்ப ரேரா வந்து பேட்டர்ன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன். யாருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சில பெண்கள் வந்து என்னால பொடி சாப்பிட முடியாது, கஷாயம் சாப்பிட முடியாது, தேன் சாப்பிட முடியாது, மாத்திரையா கொடுத்தா நான் ஈஸியா முழுங்கிக்குவேன், எண்ணெயா குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் நானு அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறேன். சோ இதுல வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ன பொதுவா என்னைய பொறுத்த அளவுல குழந்தை பேருக்காக நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொன்னா யாருமே முத முதல்ல நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. ஒரு ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்டு அடிச்சுட்டு சொல்ல போனா, இந்த இப்பெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸா போனதுனால ரொம்ப ஷார்ட் டைம்லயே டெஸ்ட் டியூப் பேபிக்கு போயிட்டு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிட்டு தான் நம்ம கிட்ட வர்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் அவசரமா உடனே மெடிசன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால ரொம்ப நிதானமா அவங்கள உட்கார வச்சு முதல்ல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் வந்து நாம கொடுக்கணுமா. இன்னைக்கு வந்து என்னைய பொறுத்த அளவுல மருந்து அப்படின்றது வந்து இன்ஃபர்டிலிட்டியில வந்து நாலாவது அஞ்சாவது இடத்துலதான் இருக்கு. முதல்ல வந்து தியானம், நல்ல ஒரு மனசு அமைதியான ஒரு விஷயம், இந்த சைக்கோமேட்டிக் இது டிசார்டர் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்களை தியானம், நல்ல கடவுள் அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த மதமாக இருக்கட்டும், அந்த மதத்துல அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா நினைச்சு நான் தாய்மை அடையணும், என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நான் தாய்மை அடையணும்னு நினைச்சா கண்டிப்பா அந்த பெண் முழுமையா நம்புனா அவள் தாய்மை அடைய முடியும், அந்த நம்பிக்கையை முதல்ல அந்த பெண்ணுக்கு உருவாக்கணும், அப்போ ஒரு நல்ல தியானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருவேளை சாமி நம்பிக்கையே இல்லையா, வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரரை நினைச்சு தியானம் பண்ணலாம், வீட்டுக்காரர் வீட்டுக்காரம்மாவை நினைச்சு தியானம் பண்ணலாம், ரெண்டு பேரும் உங்களை நினைச்சு தியானம் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லிடலாம். சோ அடுத்து வந்து வாழ்வியல் முறை, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து ரொம்ப 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 மோசமா போச்சு. முதல்ல உணவுல வீணா போயிட்டோம், அடுத்து வந்து நம்மளுடைய உடையில வீணா போயிட்டோம், அடுத்து நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய சொல்ல போனா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நாம கொண்டாடக்கூடிய விழாக்கள் இருக்கட்டும், அல்லது நமக்கு செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள், ஒரு குழந்தைக்கு காது குத்துறதுல இருந்து ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணா அவளுக்கு வந்து 16 நாள் அவளை உட்கார வச்சு அவளுக்கு உளுந்தங்களையும் நல்லெண்ணையும் எள்ளும் எள்ளுருண்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் விதவிதமான மாவு பதார்த்தங்களும்
இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த பெண் ஒரு பெண் புஷ்பவதி ஆயிட்டா அப்படின்னாலே தாய்மை அடையிறதுக்கு தகுதியாகிறாள்னு அர்த்தம். சோ தாய்மை அடையிற தகுதியை அந்த பெண் அடைந்ததும் அந்த பெண் வந்து அந்த விஷயத்துல பயந்து மிரண்டற கூடாது, என்னமோ ஏதோ ஏதோ ரத்தம் நம்ம உடம்புல இருந்து வருதே அப்படின்னு சொல்லி பயந்து தன்னுடைய மனநிலை வந்து பாதிக்கப்படாம இருக்கணும்ன்றதுக்காக அவளுக்கு ஒரு ஹீரோயின் ஸ்டேட்டஸ கொடுத்து ஒரு ஒரு ஸ்டேஜ கொடுத்து அவளை உட்கார வச்சு அத்தைமார்கள் உறவுகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவளை ஒரு அலங்கரிச்சு பண்ணும் பொழுது மன ரீதியாக அந்த பெண் வந்து ஒரு முதிர்ச்சி அடைகிறாள், ஒரு தெளிவு அடைகிறாள், ஒரு மகிழ்ச்சி அடைகிறாள். அப்போ அவளுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு நல்ல மலர்ச்சி அடைகிறது. சோ வம்சம் ஆரோக்கியமான வம்சமாக உருவாதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி கேக்குறேன், ஏன் வந்து ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணா மாமா வீட்டுல இருந்து பட்டு சேலை கொண்டு வரணும்னு சொல்றாங்க, யாருக்காவது தெரியுமா? என் சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்தெல்லாம் கொண்டு வந்தா பட்டு சேலை கட்ட மாட்டோமா நம்ம? பட்டு சேலை தானே, யார் கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கலாம்ல. ஏன் மாமா வீட்டுல இருந்தும் அத்தை வீட்டுல இருந்தும் வருது அப்படின்னா, ஒரு பெண் தாய்மை அடையிறதுக்கு தகுதியான நிலையில இருக்கா வந்துட்டா அப்படிங்கும் பொழுது அந்த தாய்மையை தரக்கூடிய உறவு முறை எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா மாமா வீட்லயும் அத்தை வீட்லயும் தான் இருக்கும். சோ அந்த பெண்ணுக்கு தாய்மையை தரக்கூடிய உறவு இருக்கக்கூடிய அந்த மாமன் வீட்டுல இருந்தும் அத்தைமார் வீட்டுல இருந்தும் அந்த பெண்ணுக்கு பட்டு சேலை வருது அப்படின்றது. நம்மளுடைய பட்டுக்கருப்புல பாத்தீங்கன்னா அரக்கு பட்டு துணியில தான் கவசம் பண்ணி அந்த மருந்தையே நம்ம வந்து புடம் போட்டு எடுக்கிறோம். சோ பட்டுக்கு வந்து கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய அதன் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை வந்து பட்டுக்கு உண்டு. அதுவும் அந்த வாரிசை உருவாக்கக்கூடிய உறவு எங்க இருக்கோ அந்த உறவுல இருந்து நமக்கு பட்டு செய்யலாம். சோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள், முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல. ஒரு சடங்கு சம்பிரதாயம் கூட அந்த உறவு முறையை கடைபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு வழக்கு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். சோ அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 16 நாள் கொடுக்கக்கூடிய உணவுகள், ஆரோக்கியமான உணவு. இன்னைக்கு வந்து உணவுல நம்ம ரொம்ப வீணா போயிட்டோம். எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. நம்மளுடைய உடலும் மனமும் ஏற்றுக்கொள்ளாத உணவை நாக்குக்காகவும் கண்ணு பாக்குறதுக்காகவும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு விளம்பரத்தை பார்த்துதான் அந்த உணவினுடைய அழகையும் கவர்ச்சியவும் பார்த்துதான் இன்னைக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறோமே தவிர அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பார்த்து எடுத்துக்கிறோமா? நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி அடுத்து வந்து வாழ்வியல் முறை அணி உடை. ரெண்டாவது நான் வந்து சொல்லுவேன், கண்டாங்கி சேலை கட்டி நம்ம பாட்டி எல்லாம் 16 புள்ள பெத்தாங்க. முன்கொசுவன் சேலை கட்டி நம்ம முன்னோர்கள் எல்லாம் 7 புள்ள 8 புள்ள பெத்தாங்க. இன்னைக்கு சுடிதார் போட்டதுனால நம்ம எத்தனை புள்ள பெற்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கணக்குல வச்சோம் அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா தெரியும். பிசிஓடிக்கு முக்கியமான காரணமே சுடிதார் தான். நாம் கர்ப்பப்பை செய்யக்கூடிய 4 வேலைகள், கருமுட்டை உருவாதல், கருமுட்டை வளர்தல், கருமுட்டை வெடித்தல், கருமுட்டை கருத்தரித்தல் அல்லது கருத்தரிக்காம அந்த கருமுட்டை வெளியேறுதல். இந்த 4 வேலையும் அடுத்தடுத்து படிப்படியா நடக்கும் பொழுது நம்மளுடைய அடிவயிற்றுல எவ்வளவு உஷ்ணம் உருவாகும், அந்த உஷ்ணத்தை ஆவரதாவணி கட்டி சேலை கட்டி இருக்கும் பொழுது வென்டிலேஷன் நல்லா இருக்கும் பொழுது சமநிலைப்படுத்தப்படுகிறது. வெளிக்காற்றும் உள்காற்றும் தோல் சுவாசிக்கும், உங்க டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த சமநிலைப்படுத்தப்படும் போல அந்த வெப்பம் வந்து அடி வைத்து வெப்பம் வந்து கர்ப்பப்பையை தாக்காமல் சமநிலைப்படுத்தப்படுகிறது. ஆனா நம்ம சுடிதார் போடும் பொழுது அந்த வெப்பம் வந்து சமநிலைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறதுனால வெப்பம் எப்பயுமே மேல் நோக்கி போகுது. அந்த வெப்பத்திலிருந்து தன்னை காப்பாத்துக் கொள்றதுக்காக தான் முக்கியமா வந்து கர்ப்பப்பை தன்னை சுற்றி நீர்க்கட்டிகளை உருவாக்கி கொள்ளுது, நாம வெயிலுக்கு பயந்து ஏசியில இருக்க மாதிரி. சோ இந்த சுடிதார் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு நல்ல நாளைக்காவது நம்ம சேலை கட்ட பழகணும். சில பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு சேலை கட்டவே தெரியாது, நான் மண்டையில நறுக்குன்னு கொட்டணும் போல இருக்கும், எனக்கு தமிழ்நாட்டுல பிறந்துட்டு சேலை கட்ட தெரியலையா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். அப்புறம் என்ன செய்யறது, நம்மளுடைய கல்ச்சர் மாறிடுச்சு இல்லப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து கொஞ்சம் கவுன்சிலிங் சொல்லி நல்ல நாளைக்காவது சேலையை கட்டு அப்படின்னு சொல்றோம். சோ வந்து சேலை அப்படின்ற உடை வந்து நம்மளுடைய இதுல வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு மர்மம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தொப்புளை சுற்றி நம்மளுடைய தொப்புளை சுற்றி நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. இந்த வர்ம புள்ளிகள் நாம பாவாடை கட்டி சேலை கொசுவம் கட்டி இருக்க கட்டும் பொழுது அந்த வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகிறது. அடுத்து மார்பு கச்சை என்று சொல்லக்கூடிய பிரா போட்டு நம்ம போடும் பொழுது உடலினுடைய மையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வாய்வு காலம் முன்னாடி பின்னாடி அந்த உறுப்புகள், புற உறுப்புகள், இனப்பெருக்க உறுப்புகள் தூண்டப்படுகிறது. அப்போ கர்ப்பப்பை ஒழுங்கா வேலை செய்யறது. சோ இந்த
கட்டுறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் தூண்டப்படுவதாலும், ஏன் வந்து ஒரு பெண் கல்யாணமானதும் மெட்டி போட சொல்றாங்க, மெட்டி விரல்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நரம்புகள் முழுமையான முடிச்சுகள் மெட்டி விரல்ல தான் முடியுது. அப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மெட்டி போட்டு நடக்கும் பொழுது அந்த மெட்டி அழுத்தும் பொழுது அந்த அழுத்தமானது மேல் நோக்கி தூண்டப்பட்டு அந்த கர்ப்பப்பை கருத்தரித்தலுக்கான தன்னை தயார்படுத்திக்கிறது. சோ இந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவது ஹலோ மேம் அன்மியூட் பண்ணிருங்க மேம் ஹலோ வந்துருச்சாமா இப்ப பேசுங்க மேம் ஓகே மேம் பேசவா ஓகே மேம் ஸோ நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வர்ம புள்ளிகள் பற்றியும் ஒரு நல்ல ஒரு அறிமுகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வர்ம புள்ளிகள் வந்து நம்மளுடைய திலர்த்த காலம் இந்த பகுதிகளில் முகத்தில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தாண்டி தான் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலமானது கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பப்பையிலிருந்து இரு தொடை வழியாக பிரிந்து மெட்டி விரலில் போய் முடியுது. அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்டி போடணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உணவு முறை உடை இந்த பழக்கம் நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பேஷண்ட் கிட்ட வந்து அதையும் சொல்றது அப்படின்றது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா பேஷண்ட் வந்தாங்கன்னா சும்மா மருந்து கொடுத்து அனுப்பாதீங்க. முதல்ல அவங்களுக்கு தியானத்தை சொல்லுங்க, நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, உணவை பத்தி சொல்லுங்க, உடைய பத்தி சொல்லுங்க, இந்த புருவம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி சொல்லுங்க, அதனுடைய தீமைகளை பத்தி எடுத்து சொல்லுங்க. ஒரு குழந்தை முக்கியமா புருவம் எடுக்கிறது, புள்ள முக்கியமா புருவம் முக்கியமா நான் கிட்டதான் கேட்பேன் பேஷண்ட. ஸோ இல்லை எனக்கு புள்ளதான் முக்கியம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆகா இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் அப்படிங்கும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாம செஞ்சுக்க நாம வந்து பேஷண்ட் கிட்ட வந்து மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து இப்ப நான் வந்து மருந்தை பத்தி மருந்துக்கு போவோம். பொதுவா சாப்பாட்டு விஷயங்கள் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் அசோகா அழத்தி கல்யாண முருங்கை முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அவரைக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எள்ளு கொள்ளு இதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட சொல்றோம். கொளுத்தவனுக்கு கொள்ளு எழுத்து இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்ற பழமொழிகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம அதுல இருந்து அடுத்த மருந்துக்கு நான் போறேன். ஸோ மருந்துக்கு போகும்போது பொதுவாக வந்து மருந்து அப்படின்னு பார்த்ததும் அப்படின்னா முதல்ல வந்து என்னம்மா வரமாட்டேங்க ஹலோ மேம் சொல்லுங்கம்மா தெரியுதா மேம் ஸ்கிரீன்ல தெரியுதுமா மலமிளக்கி செய்யுள்ள மருந்துகள். ஸோ அதனால நம்ம வந்து அவசரமே இல்லாம முதல்ல வந்து கணவன் மனைவி இருவருக்குமே வந்து மலமிளக்கி செய்யுள்ள மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஒரு நான் ஒரு ஞாயிறு செவ்வாய் வியாழன் நம்மளுடைய சித்த மருத்துவம் மருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் மருந்து உண்பதற்கும் மருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாட்கள்ல நம்ம மலமிளக்கி செய்கையுள்ள மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃப்ரீ மோஷன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் அல்லது சனி கிழமைகள்ல எண்ணெய் முழுக்கு இப்ப பித்த வாத உடம்பினர் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சுக்கு தைலம் கொடுக்கலாம், பித்த உடம்பினர் அப்படின்னா ஜீரக தைலம் கொடுக்கலாம், கப உடம்பினர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நொச்சி தைலம் இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து எண்ணெய் முழுக்கு செய்ய சொல்லலாம். அதுக்கடுத்து உள் மருந்துகள் பொதுவாக வந்து நான் வந்து மூணு வகையான மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்குறேன். எப்படின்னு சொன்னாக்கா மாதம் முழுவதும் தினசரி கடைபிடிக்க வேண்டிய மருந்துகள், அடுத்து மாத விளக்கான நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள், அடுத்து கணவனுக்கான மருந்து. பொதுவாக வந்து நம்மளுடைய மருத்துவம் சொன்ன மாதிரி ஆண் மலடு அல்லது பெண் மலடு அல்ல, என்னதான் அணுக்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை நல்லா இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் சப்போர்ட்டிவ் தெரப்பியா நம்ம சில மருந்துகளை கொடுத்துறோம்.
ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கும், ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்டிருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய ப்ரொஃபஷனல், ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரியில ரொம்ப ஹீட்டான இடங்கள்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இல்லாம இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் சப்போர்ட்டிவா சில மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுல பெண்களுக்கான அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்ப்பச்சூரணம் அப்படின்றது கொடுக்குறோம். இந்த கர்ப்பச்சூரணம் அப்படின்றது வந்து கருப்பையினுடைய வளர்ச்சி, கருப்பையினுடைய தடிமானம், பிசிஓடி, நீர்ப்பை கட்டிகள், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆடு திண்டாப்பாலை தைலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, பாலிப் இருக்கு அப்படிங்கும் போது அதுல வந்து இந்த ஆடு திண்டாப்பாலை தைலம் ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். வெண்பூசணி நெய் வந்து பொதுவா பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை குறைக்கிறதுக்காக, மாதுளை மணப்பாகு துவர்ப்பு செய்கை இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு பொதுவா கர்ப்பப்பையினுடைய தன்மையை வந்து ஒரு தன்மைப்படுத்தக்கூடிய குணம் வந்து மாதுளை மணப்பாகுக்கு உண்டு. அடுத்து பட்டுக்கருப்பு. இந்த பட்டுக்கருப்பு வந்து ரெகுலர் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இர்ரெகுலர்லி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, 3 months, 4 months அமனோரியா இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. அடுத்து அது இதே மாதிரி குமுட்டி மெழுகு, குமுட்டி தைலம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா தூரமான 2வது நாள்ல இருந்து ஒரு 4 நாட்கள், 5 நாட்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நிப்பாட்டிடுறோம். அந்த நாட்கள்ல வந்து உப்பு, புளிப்பு, உரைப்பு, காரம், அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு எளிமையா ஜீரணிக்க கூடிய மருந்துகளை கொடுக்குறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா விளக்கெண்ணில தயாரிக்கக்கூடிய மருந்து. அப்ப மலமிளக்கு செய்கை உள்ளதுனால கழிவுகள் முழுமையாக நீக்கப்படும் பொழுது அடுத்து ஒர்க் பண்றது நல்லா இருக்கும். நாகசங்கு பருப்பம் வந்து ஓவலேஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு, அண்டவோடு பருப்பமும் ஓவலேஷன்ல ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப கர்ப்பகந்தி எண்ணெய், சண்டமாரதம், இந்த சண்டமாரதம், ஆறுமுக செந்துரம், இதெல்லாம் வந்து அனிமிக்கான நிலைமையிலையும் ரொம்ப லாங் டேர்ம் இன்ஃபர்டிலிட்டியில ரொம்ப டஃபான கேசஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து திரிகடுகு சூரணத்தோட, திரிபலா சூரணத்தோட அவங்களுடைய வாத பித்த கப நிலையின்னு உடல் நிலையை பொறுத்து நாம கொடுக்குறோம். கற்றால இலகம், பொதுவா நான் வந்து இலகம் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வர்றவங்க எல்லாருமே நல்ல ஒபிசிட்டியோட வர்றாங்க. அப்ப நம்ம லேகியம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் குண்டாயிருவாங்க. அதனால ரொம்ப பித்த தேகியா வரக்கூடியவங்களுக்கு வந்து நான் கற்றால இலகம் கண்டிப்பா கொடுப்பேன். அப்ப ரொம்ப அனிமிக்கா இருந்தாங்கன்னாக்கா ஆறுமுக செந்தூரம், இந்த மாதிரி அன்னபேதி இதெல்லாம் கொடுத்துலாம் கொடுத்துட்றோம். கற்றால இலகம் வந்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் பித்த தேகிகளுக்கும் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி எல்லா எந்த மருந்தை செலக்ட் பண்ணாலும் அந்த மருந்தோடு அது வந்து அனுபானமாக, முதல் அனுபானமாக திரிகடுகு சூரணம், திரிபலா சூரணமும், அடுத்து துணை அனுபானமாக தேனையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து நான் வந்து சில கேசஸ் பத்தி நான் உங்ககிட்ட நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக விரும்புகிறேன். இதுல வந்து ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது சதக்குப்பை குடிநீர் கொடுக்கலாம், பெருங்காயச்சூரணம், விப்புறுதி எண்ணெய், பஞ்சலவன மிளகு, அப்புறம் ரொம்ப குண்டா இருக்காங்க, ஒரு மாதிரி தைராய்டு நார்மலா இருக்கு, ஆனா இந்த கழுத்து பகுதியில எல்லாம் ஒரு நல்ல ஒரு திக் மசில்ஸ் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து காஞ்சனார குகுலு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஹிக்குருதி குணத்தைலம், மலை வேம்பாதி தைலம், இதெல்லாம் வந்து ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸ்கேண்டி பீரியட்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து இந்த மருந்துகள்ல வந்து நான் ரொம்ப 93ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சில குறிப்பிட்ட சில கேசஸ் மட்டும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஆங்கில மருத்துவம் அப்படின்னு நம்ம போனோம்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ரெகுலர் பீரியட்ஸ் ஆகணும், ரெகுலர் பீரியட்ஸ் ஆனாதான் அடுத்து வந்து கன்செப்ஷனுக்கு உங்களை நாங்க கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 45 நாள், 50 நாள் டிலேட் பீரியட்ஸ்னு ஒரு பேஷண்ட் போனாங்கன்னா உடனே நாம என்ன பண்றோம் அப்படின்னா யூரின் டெஸ்ட் பாக்குறோம். நெகட்டிவ்னு வந்தா உடனே விட்ராவல் ப்ளீடிங்காக கான்ட்ராசெப்டிக் பில்ஸை கொடுக்குறோம், ஹார்மோனல் டேப்லெட்டை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு விட்ராவல் ப்ளீடிங்கை வர வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் போகணும்னு நினைக்கிறோம். ஆனா பி ஸ்ட்ராங், நம்ம ரொம்ப உறுதியா ரொம்ப இதா பேஷண்ட்டுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அமனோரியாவில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்ம சித்த மருத்துவத்துல நிறைய இருக்குங்கிறத உறுதிப்படுத்தலாம். ஸோ நான் 93ல வந்து ஒரு பேஷண்ட் 2 பேர் பார்த்தேன். அவங்க 2 பேருமே வந்து கல்யாணமாயி 14 வருடங்கள் ஆனவங்க. அவங்களுடைய தீட்டு எப்படின்னா 45 நாள், 50 நாள், அவங்கள்ட்ட வரும்போதே கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, 50 நாளைக்கு ஒரு தடவை, 60 நாளைக்கு ஒரு தடவை நின்று நின்று போயிருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம திரிகடுகோட பட்டுக்கருப்பை கலந்து அவங்களுக்கு சாப்பிட சொன்னேன். அதோட அவங்களுக்கு கொடுத்தது வந்து மலை வேம்பாதி தைலம் கொடுத்தேன்.
கொடுத்து அவங்கள சாப்பிட சொன்னோம் எடுத்துக்க சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து சீரபலா தைலம் அதையும் அவங்கள கொடுத்துட்டு அவங்களுடைய அட்வைஸ் ஹஸ்பண்டுக்கு பார்க்கும் பொழுது அதுல ஒரு பேஷண்டோடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 15 மில்லியன் தான் இருந்தது. ஸோ அவருக்கு வந்து நிலைப்பண கிழங்கு கிருதம் நரசிம்ம ரசாயனம் இந்த மாதிரியான இதுல நம்ம வந்து பேஷண்ட்டை பொறுத்து பேஷண்டோடைய தன்மையை பொறுத்து இந்த மருந்துகள்ல நாமளே வந்து ஒரு நல்ல மருந்தை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து கொடுத்ததுல வந்து அவருடைய கவுண்ட்டும் குடிச்சு அந்த பொண்ணு வந்து 14 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனாங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ். அதுக்கு அடுத்து வந்து பொண்ணு தாய் அப்படின்னு ஒரு கேஸ் வந்தாங்க. சாரி பேர் சொல்லக்கூடாது, டக்குனு வந்துருச்சு. ஆனா வித் பெர்மிஷனோட தான் சில போட்டோஸ் கூட நான் வச்சிருக்கேன் பேஷண்டோட. அந்த பேஷண்டோடைய இது என்னன்னா ஹிஸ்டரி வந்து என்னன்னா கல்யாணமாயி 16 வருஷம் அவங்க வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு எண்டோகிரானாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 6 வருஷமா எடுக்கிறாங்க ரெகுலர் பீரியட்ஸுக்காக. ஆனா கடைசியா அந்த டாக்டர் சொன்ன அட்வைஸ் வந்து உனக்கு எந்த விதத்திலையும் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, உங்க வீட்டுக்காருக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சொல்லிதான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ரொம்ப அழுதா, எங்க வீட்டுக்காரருக்கு வேற கல்யாணம் பண்ண சொல்லிட்டாரு, புள்ள வேணும்னா எனக்கு ஏதாவது விஷம் இருந்தா கொடுங்க உங்க மருந்துல, எனக்கு மத்ததெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க. அந்த பொண்ணுடைய தகப்பனார் வந்து கொஞ்சம் வயதானவர் வந்து ரொம்ப அழுதுட்டு இப்படி நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க வந்து எனக்கு அந்த பொண்ணு என் மகளுக்கு பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது 3 மாசம் அமனோரியாலதான் வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஒரு 3 மாசம் கழிச்சு பீரியட்ஸ் ஆனாங்க. திரும்ப மெடிசன் கொடுத்தோம், திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு பீரியட்ஸ் ஆனாங்க. இப்படியே ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எந்த விதமான ஹார்மோனல் தெரப்பியும் கான்ட்ராசெப்டிக் பில்ஸோடைய ஸ்டிமுலேட்டிங்கும் இல்லாம அவங்க வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பீரியட்ஸ் ஆகல அப்படின்னு வந்தாங்க. எனக்கு ஒரு 15 நாளா உங்க மருந்தை சாப்பிட முடியாம வாமிட்டிங் வருதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் உண்மையாவே அந்த முதல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல பாசிட்டிவான கேஸ் வந்து அவங்க தான். ஸோ அவங்க வாமிட்டிங் வருதுன்னு சொல்லவும் நான் பயந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பட்டுக்கு பட்டுக்கருப்பையும் திரிகடுகையும் நிறைய கொடுத்துருக்கோம், ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ வேற பிரச்சனைனால வாந்தி வருது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு, இது லிவர் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு நினைச்சு, மஞ்சக்காமலை எதுவும் வந்திருக்குமோன்னு நினைச்சு. ஏன்னா அப்ப நானும் பிராக்டிஸ்ல எல்கேஜி யூகேஜி தான், அதனால நான் வந்து சொல்லி டெஸ்ட் கொடுத்தேன். அப்புறம் அந்த பொண்ணு வெளியில போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நானே என் சீட்டை விட்டு எந்திரிச்சு வேகமா போய் அம்மா அந்த சீட்டை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கடைசியா வந்து இது எழுதி கொடுத்தேன், யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதி லேபுக்கு அனுப்பிச்சு விட்டேன். மத்த பயந்த எல்லா ரிப்போர்ட்டும் நெகட்டிவா வந்துச்சு, யூரின் டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவா வந்துச்சு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா 1993 நான் பிராக்டிஸுக்கு வந்த 2வது வருஷத்துல அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இப் அந்த குழந்தை வந்து அமெரிக்காவில் இப்போ வந்து எம்எஸ் பண்றா, கம்ப்யூட்டர்ல எம்எஸ் பண்றா. அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பிள்ளைய என்கிட்ட கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. உண்மையாவே வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுதான். ஸோ அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு இதுல இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல செகண்டரி அமனோரியால வித்தவுட் பீரியட்ஸ் நம்மளுடைய இத மருந்துல ஒரு பெண் வந்து கருத்தரிக்க முடியும் அப்படின்றத வந்து நாம இதுல சாதிச்சு நிரூபிச்சு காட்டலாம். அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இவ்வளவு இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மருந்து சாப்பிடுங்க, உங்களோட பர்சனல் லைஃபை எடுத்துக்கோங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லணும். அடுத்து வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்லயேதான் இன்னொரு பொண்ணு வந்தாங்க, அவங்க கல்யாணம் ஆகி 9 வருஷம் கழிச்சு, அவங்களுக்கும் அதே மாதிரிதான். அடுத்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாமே, அவங்க வந்து 1998 வந்தாங்க. எல்லாருடைய ரிப்போர்ட்ஸையும் டாக்குமெண்டேஷனையும் எல்லாருடைய ரிசல்ட் ரிப்போர்ட்ஸையும் கேஷீட்டையும் வந்து நான் டாக்குமெண்டேட் பண்ணி வச்சிருக்கேன். 98 ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 4வது மாசத்துல யூரின் டெஸ்ட் நெகட்டிவ், 4வது மாசத்துல ஸ்கேன் டெஸ்ட் பார்த்தது வந்து நோ எவிடன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு வந்தது. திரும்ப 5வது மாசம் ஸ்கேன் டெஸ்ட் பார்த்தோம், யூபிடி யூரின் டெஸ்ட் பார்த்தோம், அதுலயும் யூரின் டெஸ்ட் நெகட்டிவ் தான் வந்தது. ஆனா மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. 7வது மாசம் அந்த பொண்ணுக்கு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டினியூ பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி பிரைமரி செகண்டரி அமனோரியாவிலையும் செகண்டரி அமனோரியாவிலையும் அவங்க வந்து
கன்சீவ் ஆகிறதுக்கு வித்தவுட் பீரியட்ஸ் நம்ம நம்மளுடைய சித்த மருத்துவத்துல கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% வந்து நிறையா இருக்கு அப்படின்றது நம்ம இதன் மூலமா இது பண்ணலாம். அடுத்து வந்து இன்டகிரேட்டட் மெடிசன். இன்னொரு பேஷண்ட் அவங்க வந்து 1999 2000 வந்தாங்க. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து டயபெட்டிக், ரெண்டு பேருமே இன்சுலின் டிபெண்ட், ரெண்டு பேருமே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுடைய ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு டியூ டு டயபெட்டிஸ்னால இம்பார்ட்டன்சிவ் ப்ராப்ளம். அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா அம்னோரியா ஃபாலோடு மெனரோஜியா அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டயபெட்டிக் அப்படின்றதுனால இன்சுலின்ல இருக்காங்க அப்படின்றதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஹார்மோனல் தெரப்பியும் அலோபதியில இருந்து கொடுக்க முடியல. ஏன்னா என்ன இந்த கான்ட்ராசெப்டிக் பில்ஸ் மாலாயன் மாலாடி இந்த மாத்திரையெல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த 21 நாளைக்கு போடுற மாத்திரைகள்லாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுகருடைய லெவல் வந்து கூடும். அப்போ அவங்கனால அந்த அமனோரியாலையும் மெனரோஜியாலையும் அவங்களுக்கு வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆங்கில மருத்துவத்துல கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றதுனால அந்த பேஷண்ட்டை வந்து என்கிட்ட அனுப்பிச்சாங்க. ஸோ ஹஸ்பண்டும் டயபெட்டிக் அப்படின்றதுனால அவருக்கு வந்து நம்மளுடைய மருந்துகள் தான் ரொம்ப எளிமையா சர்க்கரை சேராத நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ தேனோ சேராத மாத்திரைகளா அவங்களுக்கு கொடுத்தோம். முக்கியமா வந்து நம்ம எஸ்எஸ்ல வந்து லிங்கக்கட்டு மாத்திரை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த இது ஓரிதழ் தாமரை சூரணமா கொடுத்தோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து அமுக்கரா சூரணத்தை வந்து சுகர் இல்லாம ரெடி பண்ணி அதுல வந்து இது கொடுத்தோம். நாகப்பருப்பம் நாக சங்குப்பருப்பம் கலந்து கொடுத்தோம். ஸோ அவரு வந்து நல்லா கவுண்ட் வந்து நல்லா கூடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா பிகேடிகே பட்டுக்கருப்பையும் திருகடியையும் கலந்து அவங்களுக்கு வந்து நான் எதுல சாப்பிட சொன்னேன் அப்படின்னா தசமூலாதி குவாத சூரணத்துல கஷாயம் போட்டு சாப்பிட சொன்னேன். ஸோ அந்த தசமூலாதி குவாத சூரணம் அவங்க சாப்பிடும் பொழுது அவங்கக்கிட்ட வந்து சுகர்ல ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைச்சது. அதே சமயம் ரெகுலர் பீரியட்ஸ் ஆச்சு, கன்சீவ் ஆனாங்க, ஒரு மேல் பேபி டெலிவர் ஆனாங்க. அடுத்து 2011 வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுடைய ப்ராப்ளமே என்னன்னா ஏஜ் அட்டன் பண்ணது மட்டும்தான் அவங்களோட இது ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க பீரியட்ஸே ஆகல அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பார்க்கும் பொழுது ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவையும் டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவங்க ஏதாவது ஓசி பில்ஸ் 21 டேஸ் டேப்லெட் கொடுத்து 21 நாள் மாத்திரை சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு 3 மாசம் மாத்திரை கொடுக்க அப்புறம் ஒரு 3 மாசம் நிப்பாட்ட திரும்ப ஒரு 3 மாசம் மாத்திரை கொடுக்க இந்த மாதிரி கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்கன்னா டாக்டர் என்கிட்ட ரெஃபர் பண்ணும்பொழுது டாக்டர் கௌசல்யா அம்மா வந்து என்கிட்ட ரெஃபர் பண்ணும்போது மீனா இந்த பொண்ணுக்கு வந்து ஒன்லி நம்ம கான்ட்ராசெப்டிக் பில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பீரியட்ஸ் வரும், இல்லைன்னா வராது, ரொம்ப நாளைக்கு அந்த மாத்திரையை நம்ம கொடுக்கவும் முடியாது, அதனால டிரைவர் லெவல் பெஸ்ட் உன்னுடைய சித்தாவில் நீ உங்களுக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன்னா பட்டுக்கருப்பு திரிகடுகு சூரணமாக கலந்து கொடுத்தேன். சீரபலா தைலம் வந்து கேப்சூலாக கொடுத்தேன், காலையில் 2 மதியம் 2 நைட் 2. அதோட நான் அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்ப்ப தைலம் தினமும் காலையில் 10 சொட்டு கர்ப்ப தைலத்தை வெறும் வயிற்றுல அவங்கள சாப்பிட சொன்னேன். அது சாப்பிட முடியல ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அதை வந்து நீராகர தண்ணியில சாப்பிட சொன்னேன். அது சாப்பிட்டுட்டு நீராகர தண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு 7 மாசம் பீரியட்ஸே ஆகாம யூரின் டெஸ்ட் பார்க்கும்போது பாசிட்டிவ் வந்தது. அதுக்கப்புறம் 10 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு குழந்தை பெத்தா. அப்போ அதனுடைய மொத்த அமனோரியா பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மாதங்கள். அப்போ காந்தி கிராமம் கஸ்தூரிபா மருத்துவமனையில டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தைக்கு வந்து அற்புதம் அப்படின்னு பேர் வச்சாங்க, சித்தா அற்புதம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு படியா வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் மூலமாக நாம வந்து இது வந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச சில மைல்கல்கள். அதுக்கப்புறம் பானுமதி நிறைய அது ஒரு ஏஜ் 38 42 அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி நம்மளுடைய இந்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு 6-7 மாசங்கள்ல டெலிவரி ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு 3 பேருமே வந்து அன்மேரிடு கேர்ள்ஸ். அவங்க வந்து டாக்டர்கிட்ட போகும்போது அலோபதி டாக்டர்கிட்ட பீரியட்ஸ் ரெகுலரைசேஷனுக்காக அவங்க தகப்
தாய் தகப்பன் கூட்டிட்டு போகும் பொழுது இந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, யூட்ரஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால நேச்சுரலா பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, இந்த மாத்திரையை ரொம்ப கொடுக்க முடியாது, இவங்க கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மூணு பொண்ணையும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தாய் தகப்பன் நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க, நம்மளுடைய சித்த மருத்துவத்தை தான் கொடுத்தோம். அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரினாக்கா சதக்குப்பை குடிநீர், பெருங்காய சூரணம் அந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்தோம். அது ஒரு 6 மாசம் 7 மாசம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள வருது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டாங்க, தாராளமா பண்ணுங்கன்னு சொன்னோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய பிகே டிகே இதெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். கலிங்காதி இந்த கர்ப்ப தைலம், குமிட்டிக்காய் தைலம், வரி குமிட்டிக்காய் தைலம், விழுதினை, தூரமான 2வது நாள்ல இருந்து 5 நாட்களுக்கு விழுதினை கொடுத்தோம். சோ அது அந்த பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தோட கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்துல ரெகுலர் பீரியட்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணி இப்ப எல்லாருமே 2 குழந்தைங்களோட இருக்காங்க. இன்னைக்கும் திண்டுக்கல் வந்தாங்கன்னா எங்க இருந்து வந்தாலும் திண்டுக்கல் வந்தா என்னைய வந்து பாத்துட்டு போவாங்க. அடுத்து ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு வந்து 3 தடவை டயக்னாஸ்டிக் லேப்ராஸ்கோபிக் பண்ணி 3 பிளாக் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் ரெகுலரா கொடுத்த மருந்து என்னன்னா ஆடு தீண்டா பாலை தைலம். இந்த ஆடு தீண்டா பாலை தைலத்தை வந்து காய்ச்சி எடுக்கும் பொழுது நம்ம வந்து திரிபலாச்சூரணத்தை வந்து நல்ல நாட்டு பசும்பால்ல நல்லா கற்கமா அரைச்சு அந்த தைலத்துல போட்டு காய்ச்சி மெழுகு பதத்துல இறக்கி வச்சுட்டு இந்த ஆடு தீண்டா பாலை தைலத்தை வந்து ரெகுலரா வந்து காலையில 30 சொட்டு நைட்டு 30 சொட்டு இதுல கான்ட்ராசெப்டிக் ஆக்ஷன் இல்லாததுனால நம்ம வந்து ரெகுலரா அவங்கள சாப்பிட சொல்லலாம். மற்ற மருந்துகள் பிகேடிகே வல வெண்பூசணி நெய் தரலாம், தண்ணீர் விட்டா நெய் கொடுக்கலாம், அந்த மாதிரியான மருந்துகளோட சேர்ந்து அந்த பேஷண்டினுடைய தன்மையை பொறுத்து நம்ம ஒரு காம்பினேஷனை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து அந்த காம்பினேஷன் படி எல்லா மெடிசன்ஸும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். அஜ்மல் டாக்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிபிடி ஷேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய மருந்துகளை நோயாளியினுடைய உடல்நிலையை பொறுத்து, தன்மையை பொறுத்து, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்து நம்ம ஒரு காம்பினேஷன் ட்ரக் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கண்டிப்பா. ஸோ இந்த ஆடு தீண்டா பாலை தைலத்தை வந்து அவங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. 3 தடவை டயக்னாஸ்டிக் லேப் சொல்லி பிளாக் அப்படின்னு சொன்ன அந்த பேஷண்ட்டு 42 வயசுல கன்சீவ் ஆகி ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு 27 வயசு பொண்ணுதான், கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர்ல போனப்போ உங்களுக்கு டியூபல் பிளாக் இருக்கு, நீங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு தான் போகணும், நேச்சுரலா கன்சீவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுடைய அத்தை வந்து 36 வயசுல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கன்சீவ் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்க இல்ல இவ்வளவு சின்ன வயசுல அதுக்கு போக வேண்டாம், நான் பார்த்த டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த ஒரு கேஸ் ஏற்கனவே நம்ம வந்து டியூபல் பிளாக்ல சக்சஸ் ஆயிருந்ததுனால ஒன்றும் இல்லை, நான் 6 மாசத்துக்கு உங்களுக்கு நான் டைம் எடுத்துக்கோங்க, 6 மாசம் இந்த மெடிசனை சாப்பிடுங்க, இந்த அட்வைஸ் எல்லாம் கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, 6 மாசத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிரணும், பாசிட்டிவ் ஆகல அப்படின்னு சொன்னா அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம சித்தா மருந்து ஆரம்பிச்ச 4வது மாசம் அந்த பொண்ணு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ், ஸோ டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும்னு சொல்லி சொன்ன பேஷண்ட் வந்து அதே மாதிரி. அப்புறம் 1992 வந்து ஒரு பேஷண்ட், 98 ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்து பிஓஹெச் பேடு ஆப்சிடிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 குழந்தைங்க 6 மாசம் 7 மாசத்துல ஐயூடி ஆனது, அதுக்கப்புறம் ஒரு 4-5 மிஸ்கேரேஜஸ் அவங்களுக்கு, இந்த ஸ்டார்ச் டெஸ்ட்டு அப்புறமேட்டுக்கு இந்த நம்மளுடைய ஜீன் டெஸ்ட் எல்லாம் பார்த்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு குரோமோசோம் டெஸ்ட் எல்லாம் பார்த்து அதெல்லாமே நார்மலா இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா ஏன் உங்களுக்கு வந்து குழந்தை நிக்கல, ஏன் வந்து குழந்தை உங்க உடம்புல வளர மாட்டேங்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கில மருத்துவத்துல அன்எக்ஸ்பிளைன்டுன்னு சொல்லி கையை விரிச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்தாங்க, நம்மளுடைய சித்த மருந்தை கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அப்புறம் ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி அப்படின்னு ஒரு கேஸ் வந்தாங்க. ரொம்ப சிம்பிள், ஆன்டிபாடி ஆன்டிஸ்பேமை பத்தி கவலையே பட வேணாம். அதுல பாசிட்டிவ்னு ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன மருந்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு, இன்ஃபர்டிலிட்டிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சித்தா மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா நம்மளுடைய திரிபலாச்சூரணம் மாத்திரைய வெஜைனல் டேப்லெட்டா வச்சுக்கணும்.
மூணு மாசத்துக்கு வெஜைனல் டேப்லெட்டா நம்மளுடைய திரிபலாச்சூரண மாத்திரைய வச்சுட்டு திரிபலாச்சூரணத்துல அவங்கள வந்து ஒரு நாளைக்கு மினிமம் டூ டைம்ஸ் ஆகுது வாஷ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமேட்டுக்கு மூணு மாசம் கழிச்சு அவங்கள அவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி கேஸ் பாசிட்டிவ் ஆவாங்க. ஸோ இது வந்து நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயுஐ பண்ணினாதான் பாசிட்டிவ் ஆகும், ஐவிஎஃப் பண்ணினாதான் பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளதுல அந்த ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடிக்கு ரொம்ப சிம்பிளான தெரப்பி என்ன அப்படின்னா இன்டர்னல் மெடிசன்ஸ் ஒரு காம்பினேஷன் போட்டு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எஜெனல் டேப்லெட்டா அந்த பெண்ணுக்கு வந்து திரிபலாச்சூரணம் மாத்திரையவும் திரிபலாச்சூரணத்துல தண்ணியில வந்து எஜெனல் வாஷிங்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த கேஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லாவாங்க. அடுத்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க 1999 2005 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 1998 வந்து ஒரு எக்டோபிக் வந்து வந்து ஒரு சைடு டியூபை வந்து டியூபக்டமி பண்ணிட்டாங்க. அக்யூட் எக்டோபிக் அப்படின்னு சொல்லிட்டு டியூபக்டமி பண்ணிட்டாங்க. அந்த பேஷண்ட்டு அந்த 98 99 எக்டோபிக் டியூபக்டமி பண்ணிட்டு நம்ம கிட்ட 2004 2005 வந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா அங்கே அலோபதி டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு எக்டோபிக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு, அதனால நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெஸ்டியூ பேபிக்கு போயிருன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைனாங்க. ஸோ நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களும் வந்து நல்லபடியா நேச்சுரல் கன்செப்ஷன் ஆகி நார்மல் டெலிவரி ஆனாங்க. அது வந்து நம்ம மருந்தினுடைய மிகப்பெரிய மகத்துவம். அடுத்து வந்து இன்னொன்னு சொல்லுவேன், கண்டிப்பா வந்து பேஷண்ட்டு இன்ஃபர்டிலிட்டின்னு வந்தாங்கன்னா முதல்ல கணவருக்கான ஸ்பெர்ம் டெஸ்ட்டை நம்ம கண்டிப்பா பார்த்துடணும். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் நான் கூட இந்த முன்னாடி ஸ்லைட்ஸ்ல கொடுத்துருக்கேன் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேசிக் டெஸ்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா போதும். அந்த பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு முக்கியமாக வந்து செமன் ரிப்போர்ட், செமன் ரிப்போர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் செமன் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி டிஸார்டர் என்னவா இருந்தாலும் தைரியமா நமக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உணவு, இந்த கல்யாண முருங்கை, கற்றாழை, இந்த மாதிரி பிரண்டை, செம்பருத்தி, பப்பாளி, இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய மருத்துவ முறைகளை வந்து நாம இப்ப வந்து நிறைய மறந்துட்டோம். அந்த உணவு முறை, ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு முறை வந்து அவங்களுக்கு, நம்ம பிரியா டாக்டர் கூட உணவு பத்திலாம் பெரிய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக் எல்லாம் வாங்கி கூட அந்த படிக்க சொல்லி அவங்கள நம்ம அட்வைஸ் பண்ணலாம், இதெல்லாம் படிச்சு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான டிஸார்டர்ஸ் பெண்களுக்கு இருந்தாலும் சித்த மருத்துவத்தின் மூலமாக அவங்கள வந்து தாய்மை அடைய வைக்கலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பா இறை அருளால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் வந்து ஒன்னு சொல்லுவேன், இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் குழந்தைக்காக அவங்க சித்த மருத்துவத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தாய்மை அடையணுங்கிற பிராப்தம் ஜாதக ரீதியா அவங்களுக்கு வந்துருச்சுனாதான் அவங்க நம்ம சித்த மருந்துக்கு வருவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நம்மள தேடி வந்தாங்க, எல்லா டெஸ்ட்டுக்கும் போயிட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கும் போயிட்டு எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கும் போயிட்டு குழந்தைக்காக கடைசியா நம்ம கிட்ட சித்த மருந்துக்கு வர்றாங்க அப்படின்னா இறைவன் அவங்கள தாய்மை அடையறதுக்கு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க சித்தாவுக்கு வர்றாங்கன்னு அர்த்தம், வர்றாங்க அது. ஸோ நம்ம தைரியமா அவங்களுக்கு கொடுக்கலாம். இதோட வந்து நம்மளுடைய வர்மம், நான் பொதுவா வந்து வெறும் மருந்து மட்டும் சொல்றதே கிடையாது பேஷண்ட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி முதல்ல வாழ்வியல் முறை, உணவு, உடை, அந்த கலாச்சார இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிட்டு அம்மி அரைக்கிறது, ஆட்டுக்கல் ஆட்டுறது அதெல்லாம் கூட நான் சொல்லுவேன். குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுங்க அதெல்லாம் சொல்லுவேன். தோப்புக்கரணம் போடுறது அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லலாம். அடுத்து வர்ம புள்ளிகள் பாத்தீங்கன்னா திளர்த்த காலம், கொண்டைக்கொல்லி வருமம், உறக்க காலம், கதிர்காம வருமம், பெரிய சிறிய அத்தி சுருக்கி காலம், அப்புறம் ரெண்டாவது மந்திர காலம், கல்லிடை காலம், விந்துக்காய் வருமம், ஆமை வருமம், நாய் வருமம், அப்புறம் முதுகு நாக்கு, குதிரை நாக்கு நுனி வருமம், இந்த மாதிரியான வர்ம புள்ளிகள் எல்லாமே வந்து கலவியினுடைய தன்மையையும் அவங்களுடைய இந்த சூதக வலி இதெல்லாம் நீக்கக்கூடியது. ஸோ நமக்கு வந்து நம்ம நல்ல ஒரு 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 பேஷண்டினுடைய தன்மையை அறிஞ்சு அது வந்து தன்மாத்திரை அளவு, அதாவது நம்ம வந்து வர்மா தெரப்பி நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை.
முகத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், முக்கியமா திலர்த்த காலம், செவிக்குத்தி காலம், இந்த இடங்கள் எல்லாம் வந்து சுழியாடி வர்மம், அதுல எல்லாம் வந்து மந்திர காலம், சென்னி வர்மம், இங்கெல்ல சீர்கொல்லி வர்மம், கொண்டைக்கொல்லி வர்மம், இங்கெல்லாம் வந்து அவங்களையே வந்து நின்று அப்படியே ஒரு ஒரு தன்மாத்திரை அளவுல அவங்களை அப்படியே தொட்டு கொடுக்க சொல்லலாம், இங்கெல்லாம் அப்படியே தொட்டு கொடுக்க சொல்லலாம், இங்க தொட்டு செவிக்குத்தி காலம் இங்க தொட்டு கொடுக்கலாம், அடுத்து பச்சி வர்மம், இந்த சுழியாடி வர்மம், இந்த சுண்டி விடுவாங்கல்ல இந்த இடம், சோ இந்த இடம்லாம் வந்து அவங்களையே இதுலாம். அப்புறம் வெள்ளை வர்மம், நீங்களே வந்து தியானம் பண்ணும்போது அழகா இந்த உள்ளங்கை உள்ள இதுல வந்து வெள்ளை வர்மத்துல அவங்களுடைய ஆட்காலத்தி விரல வச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, அடுத்து இந்த விரல்ல இந்த கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அப்புறம் ஆமை வர்மம், முக்கியமா தொடைக்கு நடுவுல இருக்கக்கூடியது, முழங்காலுக்கும் இடுப்பு மூட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஆமை வர்மம், அடுத்து அந்த முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நாய் நாய் தலைவர்மம், அடுத்து வந்து கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய குதிரை நுனிநாக்கு வர்மம், இந்த வர்மங்களை எல்லாம் உள்ளங்கால் வெள்ளை வர்மம், இந்த இடங்களை எல்லாம் வந்து அவங்களையே லேசா அப்படியே டச் பண்ணி கொடுக்க சொல்லலாம். சோ ஒரு மன அமைதி அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உறக்க காலம், அப்படியே மெதுவா படுத்திருக்கும் போது மெதுவா அந்த உறக்க காலத்தை கொடுத்தாங்கன்னா மன அமைதி அடையும். சோ இந்த மாதிரி வர்ம புள்ளிகள், ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து எத்தனையோ மருத்துவ முறைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு, இயற்கை மருத்துவம் தனியா போச்சு, யோகா மருத்துவம் தனியா போச்சு, ஆயுர்வேத மருத்துவம் தனியா போச்சு, ஹோமியோபதி இதெல்லாமே தனியா போச்சு, யுனானி எல்லாமே தனியா போச்சு. ஆனா இத்தனை மருத்துவ முறைகளுக்கும் ஆணிவேர் அப்படின்னு பார்த்தோன்னா அடிச்சு சொல்லலாம் நம்ம சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. சித்த மருத்துவத்துல சொல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அத்தனை விஷயங்களையும் மிக அழகாக ஆணித்தரமா நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பழைய புத்தகங்களையும் பாரம்பரிய வைத்தியர்களையும் கொஞ்சம் சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுனிக் நாலேஜ வந்து நாம கொஞ்சம் சேகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு ரொம்ப கான்பிடண்டா நம்மளுடைய பிராக்டிஸ வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். சோ தாய்மை ஹலோ ஹலோ மேம், கேக்குதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் மேம் ஏதோ கனெக்ட் பண்ணிடுறேன் ஜூம்ல. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, மேம் கனெக்ட் ஆகுறாங்க. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மேம் ஆடியோ கனெக்ட் பண்ணிருக்கேன் மேம். ஆ மேம் அன்மியூட் பண்ணிருங்க. ஓகேவா மேம்?
ஆ வீடியோ ஆன் பண்ணுங்க ஆ வீடியோ ஆன் பண்ண சொல்றேன்மா உங்களுக்கு அதுதான் பிரச்சனை ஆயிருக்கு இதா அவங்களே கூட தெரியுதாமா இல்ல மேம் தெரியல நீங்க ஆன் பண்ண முடியாதாப்பா இல்ல நீங்க தான் மேம் ஆன் பண்ணனும் வீடியோ ஓகே உங்களுக்கு தெரியல இருக்கு மேம் ஆ கீழ ஓகே மா ஓகே சோ அதனால வந்துச்சாமா ஆ ஓகே மேம் சோ நம்ம ஃபெமில டிஸார்டர் அப்படினு சொல்லிட்டு இன்ஃபர்டிலிட்டில வந்தாங்க அப்படினு சொன்னாக்கா ஆதி மலடு அப்படி நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன கடைசி ஸ்லைட் அந்த பாப்பா அவர்கள் ஆதி மலடு அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரோஃபைடு ஸ்க்ரோ யூட்ரஸ் இன்ஃபான்டல் யூட்ரஸ் ஸ்டிக்கி ஓவரிஸ் ஸ்டிக்கி ஓவர் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதி மலடு அப்படின்ற கண்டிஷனை தவிர மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்ரோஃபைடு ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் தவிர மீதி எல்லா விதமான பெண்களினுடைய ரீப்ரொடக்டிவ் டிசார்டர்லையும் நம்ம வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தை நம்பிக்கையா முழுமையா கொடுத்து கண்டிப்பா அவங்கள வந்து ஒரு தாய்மை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம வந்து கண்டிப்பா நம்ம மருத்துவத்தின் மூலமாக நம்ம செய்யலாம் அப்படின்றது வந்து நம்ம சித்த மருத்துவரா ரொம்ப கான்பிடென்டா எடுத்துக்கணும் இந்த போட்டோஸ் எல்லாமே அவங்களுடைய பர்மிஷனோட நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2200 வகை பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க எண்டோமெட்ரியோசிஸ் அதை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும் அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்ல வந்து அப்படி இருக்கட்டும் அப்படின்ற கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் ஃபாரின்ல இருந்து வந்தாங்க சோ அவங்களுக்கும் வந்து அங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பீரியட்ஸ ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக கண்டினியூஸா ஹார்மோனல் தெரப்பி அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஆனா என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் முதல்ல ஹார்மோனல் தெரப்பியை வித்ரா பண்ணிட்டு சித்தாவை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் கேசஸ் கூட குழந்தைங்க வந்து பிறந்திருக்காங்க அதனால இந்த மாதிரியான எந்த கண்டிஷன்லயும் முதல்ல நம்ம குழந்தை அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நோயாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நம்ம மருத்துவத்தில் நம்பிக்கை வரணும் அப்பதான் அவங்க வந்து அதை ரொம்ப கான்பிடென்டா எடுத்துக்க முடியும் சோ நல்ல ஒரு கவுன்சிலிங் வாழ்வியல் முறை உணவு உடை வர்ம புள்ளிகள் தியானம் முத்திரைகள் எல்லாத்தையும் கலந்து கொடுங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓ நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு சித்தாவில இருக்கு அப்படிங்கறத அவங்க மனப்பூர்வமா உணர்ந்தாங்க அப்படின்னா நம்ம மருந்தை விரும்பி சாப்பிடுவாங்க மருந்த நம்பிக்கையோட விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதிகபட்சமா 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பாசிட்டிவ் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும் இவ்வளவு நேரம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட நான் சொன்ன மருந்துகள் இது எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நேத்துதான் பிரியா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அந்த ஷார்ட் டைம்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோடதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இதுல தவறுகள் எதுவும் இருந்தாங்க இருந்தது அப்படின்னாக்கா மன்னிக்கணும் சோ நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு தாய்மையின் தவம் கண்டிப்பாக நினைவுக்கு அத கனவு வந்து நினைவாகும் அப்படின்றது வந்து நம்ம சித்தர்கள் கொடுத்த வரமாகவும் ஆசீர்வாதமாகவும் நான் வந்து இது பண்ண சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இது அவங்களுக்கு அவங்களுக்கும் பிரியாவுக்கும் இவ்வளவு நேரம் மீட்டிங்ல என்னுடைய வாய்மொழியை கேட்ட அத்தனை மருத்துவ நண்பர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஹலோ ஹலோ மேம் அன்மியூட் பண்ணிருங்க மேம் ஹலோ ஹலோ மேம் மேம் அன்மியூட் பண்ணிருங்க
மேம் அன்மியூட் பண்ணிருக்கேன் மேம் வாய்ஸ் வாய்ஸ் கேட்கல மேம் ஹலோ மேம் வாய்ஸ் அன்மியூட் பண்ணிருங்க மேம் சைடுல அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேம் பாந்திருச்சு ஆ ஓகே வந்துச்சாமா ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஹலோ ஆ ஓகே மேம் கேக்குது மேம் ஓகே மேம் சோ நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு வந்து தாய்மையின் வரத்தை வந்து முழுமையா இறை அருள்ல கொடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய இந்த 25 வருஷ சர்வீஸினுடைய ஒரு ஆத்மார்த்தமான முழுமையான நம்பிக்கை ஆண்மலடு அல்லது பெண்மலடு அல்ல அப்படின்றதுனால எந்த பெண்ணும் உற்பவதியான எந்த ஒரு பெண்ணும் என்ன ஒரு ஃபீமேல் டிசார்டர்ஸ்ல இருந்தாலும் தாய்மை அடைவதற்கு தகுதியானவள் அதற்கு இறைவன் வந்து நல்ல ஒரு சித்த மருத்துவத்தை கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்றத உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இந்த சந்தோஷத்தை நம்ம சித்த மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பல தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கணும் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் வேலியபிள் பிரசன்டேஷன் மேம் தேங்க் யூ மேம் மேம் டவுட்ஸ் கொஞ்சம் கேட்கலாமா மேம் டவுட்ஸ் வந்துருக்கு ஓகே மேம் ஓகே மேம் ஆக்டிவ் மோட்டிலிட்டி வந்து நில்லா இருந்துச்சுனா என்ன மேம் பண்ணலாம் மேல் ஆக்டிவ் மோட்டிலிட்டி வந்து நில்லா இருந்துச்சு அப்படினா டெட் ஸ்பாம்ஸ் நிறைய இருக்கும் நில்லா இருக்கும் நம்ம இதுல வந்து அமுக்கரா சூரணம் லிங்க செந்தூரம் லிங்க கட்டு மாத்திரை அப்புறமேட்டுக்கு தண்ணீர் விட்டான் நெய்யோட தங்க உரம் நம்ம சிவசக்தி ஃபார்மால வந்து ஒரு நல்ல யூனிக் மெடிசன்ஸா ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் போட்டிருக்காங்கம்மா சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொடுக்கலாம் அப்புறமேட்டுக்கு மாதுளையில வந்து விளக்கெண்ணெயில போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த வர்ம புள்ளிகள் விந்து வர்மம் விந்துப்பை வர்மத்தை வந்து ஒரு தடவல் கொடுத்தோம் அந்த ஆயில் மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டிலிட்டி ஸ்பம்ஸ் நல்லா வரும் அட்ரோஃபைடு ஸ்க்ரோட்டம் நோஸ் பம்ப்ஸ் மட்டும்தான் நம்மளால மருந்து கொடுக்க முடியாது அதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவம் ஆதிமலடுன்னு சொல்றாங்க மத்தபடி இதுல வந்து மொட்டில நான் மொட்டைல ஸ்பம்ஸ் இருக்கு நான் மொட்டைல இருக்கு அப்படின்னா ஒரு 3-5 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்ல மொட்டைல் ஸ்பம்ஸ் நிறைய கொண்டு வர முடியும் ஓகே மேம் ஓகே மேம் ஆடு தீண்டா பாலை எண்ணெய் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆடு தீண்டா பாலை தைலம் வந்து நம்ம வந்து ஆடு தீண்டா பாலை சாறு எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் அதுல வந்து 100 கிராம்ஸ் நாட்டு பசும்பால்ல திரிபலா சூர்ணத்தை கற்கமா அரைச்சு அதுல போட்டு மெழுகு பதத்துல காய்ச்சி எடுத்துக்கிறோம் ஆடு தீண்டா பாலை தைலத்தை வந்து பேஷண்டோடைய அந்த டிசார்டர்ஸ் பொறுத்து 30 டிராப்ஸ் தான் மார்னிங் அண்ட் நைட் 30 டிராப்ஸ் 3-6 மந்த்ஸ் கண்டினியூஸா கொடுக்க சொன்னோம்னா எனி டைப் ஆஃப் யூட்ரைன் டிஸார்டர்ஸ் வந்து நல்லா நார்மல் ஆகும் கன்செப்ஷனுக்கு சப்போர்ட்டிவ் தெரபி அது ஓகே மேம் மேம் எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து தின்னா இருந்துச்சுனா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் பட்டுக்கருப்பு திரிகடுகு சூரணம் காம்பினேஷன் கொடுக்குறோம் இல்லையா அது கொடுத்துட்டு தூரமான இரண்டாவது நாளையில இருந்து குமுட்டிக்காய் தைலம் வரி குமுட்டிக்காய் தைலம் இருக்கு இல்லைங்களா விங்காப்ஸ்ல குமுட்டி மெழுகு இருக்கு நம்ம சிவசக்தி ஃபார்மாலையும் குமுட்டி மெழுகு இருக்கு அந்த குமுட்டி வரி குமுட்டி காயுடைய தைலம் மெழுகு அதை வந்து தூரமான இரண்டாவது நாளையில இருந்து 2-3-4-5 நாட்களுக்கு கொடுத்தா போதும் அந்த நாட்கள்ல நீராகார தண்ணி எடுத்துக்க சொல்லணும் உப்பு புளிப்பு தவிர்க்க சொல்லணும் அசைவ உணவு தவிர்க்க சொல்லணும் ஓகே மேம் மேம் சீரஸ் சிஸ்ட் அடினோமா யூட்ரஸ்ல வந்து 55x44 mm இருக்கு மேம் உங்களுக்கு யூட்ரைன் ரிமூவலுக்கு வந்து பிரஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அலோபதி அதுக்கு நம்ம இதல ட்ரீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க மேம் ட்ரீட் பண்ணலாமா அதாவது நம்ம வந்து உடனே சர்ஜரி ப்ரொசீஜருக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே வேண்டாமா ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவிங் இண்டிவிஜுவாலிட்டி அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப அவசரமான ப்ரொசீஜர் கிடையாது இப்போ ஒரு சிஏ சர்விக்ஸோ சிஏ யூட்ரஸோ பார்த்தோம் சிஏ ஓவரிஸ் பார்த்தோம்னா வி கான் நம்ம வெயிட் பண்ண முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு இமீடியட்டா ரிமூவ் பண்ற ப்ரொசீஜரை நம்ம அட்வைஸ் பண்ணித்தான் ஆகணும் அந்த மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷன் இல்லாத பட்சத்துல நாம வந்து தாராளமா அவங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் நம்மளுடைய டைப் ஆஃப் நம்ம சித்தா மெடிசன்ஸை கொடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன சேஞ்சஸ் கிடைக்குதுங்கிறத பொறுத்து நாம அவங்களுக்கு அதுக்கு அட்வைஸ் பண்ணலாம்
அதுக்குமே நம்ம ஆடு தீண்டா பாலை தைலமே கொடுக்கலாம். நான் வந்து அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் ரெண்டுக்குமே வந்து ஆடு தீண்டா பாலை தைலம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். தூரமான இரண்டாவது நாளையில இருந்து நான்கு நாட்கள் மட்டும் கர்ப்ப தைலம் கொடுக்குறோம். பித்தாதிக்கம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்து விழுதி நெய் கொடுக்குறேன். மேம் யூட்ரைன் சிஸ்ட் ஆன்டீரியர் 4 சென்டிமீட்டர் இருந்தா அவங்களுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மேம். அதான் தாராளமா கொடுத்து பார்க்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் கொடுத்து பார்த்து எந்த அளவுக்கு குறையுதுங்கிறத பேஷண்ட், ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவிங் இண்டிவிஜுவாலிட்டி. ஒரு பேஷண்ட்டுக்கு செய்யற கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சக்சஸ் ஆகுற மாதிரி எல்லா பேஷண்ட்டுக்கும் சக்சஸ் ஆகுதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மெடிசன் இன்னொரு பேஷண்ட்டுக்கு அதே மாதிரி சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த யூட்ரைன் டிசார்டர்ஸ்ல மட்டும் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஃபீமேல்ஸ் ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் கொடுத்து பார்த்து நம்மளுடைய ஃபீட்பேக் அந்த பீரியாட்டிக்கல் செக்அப்ல ரிசல்ட் பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜருக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஓகே மேம். பைகார்னுவேட் யூட்ரஸ்ல பிரெக்னன்சி பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க மேம். கண்டிப்பா அக்யூட் பைகார்னுவேட் யூட்ரஸ்ல டெலிவரி ஆன முதல் பர்சன் நான், சித்தா ட்ரீட்மெண்ட். நோ ப்ராப்ளம். ஆனா நம்மளுடைய சிதா ட்ரீட்மெண்ட்ல ஒரு இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, டூரிங் பிரெக்னன்சி வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே நம்ம சிதா ட்ரீட்மெண்ட்ல கன்சீவ் ஆனவங்களுக்கு இது வரைக்கும் வரல. அதே மாதிரி கன்ஜெனட்டல் பேபியும் வரல. அது ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ். அந்த டூரிங் பிரெக்னன்சி ஹைட்ரோ இதெல்லாம் வர்றாங்க இல்லைங்களா, ஒலியோ ஹைட்ராமினிஸ் எல்லாம் சொல்லி வர்றாங்க இல்லையா. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த சுடிதார் போட்டிருக்கிறதுனால நிறைய பெண்கள் ஒலியோ ஹைட்ராமினிஸ்ன்னு சொல்லிட்டு 7வது மாசத்துல இருந்து அப்படியே வாலி வாலியா வந்து ட்ரிப்ஸை தூக்கிக்கிட்டே அலையிறாங்க, அஸ்டமின் ட்ரிப்ஸை தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. வாரத்துல 3 நாள் வாரத்துல 3 நாள்னு நம்ம சிதா ட்ரீட்மெண்ட்ல கன்சீவ் ஆனவங்களுக்கு அந்த ஒலியோ ஹைட்ராமினிஸ் அந்த டூரிங் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஹலோ மேம், சொல்லுங்கம்மா. இது கர்ப்ப தைலம் வந்து சிவசக்தி ஃபார்மா தானே மேம்? கர்ப்ப தைலம் வந்து சிவசக்தி ஃபார்மா. சிவசக்தி ஃபார்மா, ஓகே மேம், ஓகே மேம். ஏன்னா அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போடுறாங்கம்மா. முடிஞ்சா நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை இந்த கொரோனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு விசிட் மாதிரி கூட போய் அவங்க ஃபார்மசூட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஆமா மேம், லாஸ்ட் வீக் எடுத்திருந்தாங்க சார், எடுத்திருந்தாரு செஷன், அதுல மென்ஷன் பண்ணிருந்தாரு. கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து வர்ம வரிக்குமட்டிக்காய் தைலம்லாம் பார்த்தீங்கன்னா நானே போய் எங்கள் வீட்டு ஆட்கள், நம்ம ஊர் பக்கம் தோட்டம்லாம் இருக்குது, நானே நம்ம வீட்டு ஆட்களை அனுப்பிச்சு வரிக்குமட்டிக்காய் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி, துளசி நான் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி, வில்லு நான் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாகப்பருப்பம் சிரிங்கி பருப்பம் இதெல்லாம் தாளகப்பருப்பம்லாம் இளங்கோ அண்ணாக்கிட்ட வாங்கி அந்த காம்பினேஷனில் தான் நான் வரிக்குமட்டிக்காய் தைலம் நானே போடுறேன். ஆடு தீண்டா பாலை தைலமும் ட்ரை மை லெவல் பெஸ்ட் நானே செஞ்சிருவேன். முடியாத பட்சத்துல, எது கிடைக்காத பட்சத்துல அண்ணா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே மேம், ஓகே மேம். மேம் பட்டுக்கருப்பு டோஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு திரிகடுகு சூரணம் 100 கிராம்ஸ், பட்டுக்கருப்பு வந்து 10 கிராம்ஸ் மிக்ஸ்ட் வித், நல்லா கலந்து வச்சுக்கணும், கைப்படாம ஈரம்படாம வச்சுக்க சொல்லணும். ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டா போதும். டயபெட்டிக் பேஷண்ட்னாக்கா நம்ம தசமுலாதி குவாதச்சூரணத்துல இதுல கஷாயம் போட்டு குடிக்க சொல்லலாம், அல்லது நீராகர தண்ணியில கஷாயம் போட்டு குடிக்க சொல்லலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஓகே மேம், தேங்க் யூ மேம். டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸோ அதனால டவுட்ஸ் வந்து குரூப் ஏடிஎம் குரூப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணிருங்க, நான் மேம் கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே மேம், ஸோ தேங்க் யூ மேம், தேங்க் யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் மேம். அதே மாதிரி இவ்வளவு நேரம் வந்து பேஷண்டா கேட்டதுக்கும் அண்ட் சுந்தரமீனால் மேம்க்கும் ஒரு தேங்க்ஸ். அதாவது டாப் டு பாட்டம் இன்ஃபெர்டிலிட்டினா என்ன, அது எந்த மாதிரி தவறுகள் எதுவும் இருந்தாலும் எனக்கு 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 நீங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் டாக்டர், இது இப்படி இருக்கு சரியானு கேக்கலாம். Okay, ma'am. Okay. Group, thank you. Very nice, mate. Priya. Thank you. Thanks, Priya. Thank you. Thank you.